ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்னைக்கு தலைப்பில் தமிழ் டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிஜிடிஆர்பியில் கேட்கக்கூடிய வினாவிடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1. வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டது யார்? விடை: பிரான்ஸ் பாப். 2. வடமொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைப்பது எது? விடை: நிருக்தா. 3. பாணினியின் மொழி ஆராய்ச்சி நூல் எது? விடை: அஷ்டாத்யாய. 4. கச்சையனரால் எழுதப்பட்ட நூல் எது? விடை: இலக்கண நூல். 5. கிரேக்க இலக்கண ஆசிரியர்களுள் மிகச்சிறந்தவராக கருதப்படுபவர் யார்? விடை: டயோனிசியஸ் த்ரேக்ஸ். 6. ரோமானிய இலக்கண ஆசிரியர் யார்? விடை: வர்ரோ. 7. பழமைக்கும் பழமையாய் எழுதும் ரோம இலக்கண நூல் ஆசிரியர் யார்? விடை: பிரிசியன். 8. மத்திய ஆப்பிரிக்க மொழிகள் எப்படி அழைக்கப்பட்டன? விடை: புலாஃப். 9. எபிரேயம், பினிசியம், அராபி, எகிப்தியம் எவ்வகை மொழி? விடை: செமிட்டி மொழி. 10. திராவிட மொழிகளை தனி இனமாக பிரித்து கூறியவர் யார்? விடை: மேக்ஸ் முல்லர். 11. தென்னிந்திய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை: கால்ட்வெல். 12. மொழி நூல் அறிஞர் என்று யாரை குறிப்பிடுவர்? விடை: டாக்டர் அகத்தியலிங்கம். 13. யாருடைய கூற்றை கால்ட்வெல் மறுக்கிறார்? விடை: வில்சன். 14. யாருடைய கருத்து தமிழுக்கு ஏற்காது என்கிறார் கால்ட்வெல்? விடை: வில்சன். 15. தமிழின் தொன்மையை அறிந்து கொள்ள இராமாயணத்தில் எந்த காண்டம் உதவுகிறது? விடை: சுந்தர காண்டம். 16. ஜேம்ஸ் உலகில் உள்ள மொழிகள் மொத்தம் எத்தனை என்கிறார்? விடை: 999. 17. தமிழ் மொழியின் துணையின்றி திராவிடத்தின் தொன்மையை நம்மால் அறிய இயலாது என்று கூறியவர் யார்? விடை: கால்ட்வெல். 18. தமிழில் காணப்படும் மிக பழமையான இலக்கண நூல் எது? விடை: தொல்காப்பியம். 19. இழந்த லெமுரியா என்ற நூலை எழுதியவர் யார்? விடை: ஸ்காட் எலியட். 20. வட வெங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறுபவர் யார்? விடை: பணம் பாரணர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.